அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024 ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17 தேதி சனிக்கிழமை திரியோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞாலம் போற்றும் வாழ்வு அமைய வேள முகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22 தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம், விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆனைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆனை முகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10 தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம், அதே ஆவணி 10 தேதி செவ்வாய் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15 தேதி புதன் கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு விபரீத ராஜயோக மாதம் என்று சொன்னால்தான் மிக சரியாக இருக்கும். அத்துடன் இந்த மாதம் தான் எண்ணற்ற திடீர் அதிர்ஷ்ட சுபிட்சங்களை வழங்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவின் திட்டம். உங்கள் ராசிக்கு 8 இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கின்றார். 9-10 கூடிய கிரகங்களான சுக்கிரனும் புதனும் வலிமையான அமைப்பில் வலம் வருகிறார்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவும் லாபாதிபதியும் சேர்க்கையாகி லாபஸ்தானத்தை பார்க்கின்றார்கள். ஆக இந்த மாதம் தொடங்கி 10 தினங்கள் முடிவதற்குள் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஏகபோகமாகவே எல்லாவித அதிர்ஷ்ட கொடுப்பினைகளையும் கொடுத்து முன்னேற்ற இருக்கின்றார்கள். எந்த ரூபத்திலோ பெரிதாக ஒரு தொகையை இந்த மாதம் தொடங்கி 11 தினங்கள் முடிவதற்குள் அடைந்து விடுவீர்கள். வெற்றிஸ்தான ராகு எதிர்பார்க்காத திடீர் உயர்வுகளையும் உபரி பணத்தையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பொருளாதார மேன்மைகளையும் இந்த மாதம் தொடங்கி 12 தினம் முடிவதற்குள் ஏற்படுத்த இருக்கின்றார். முதல் வாரமே உங்களை மன உளைச்சல்களுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற சிலவித சம்பவங்களும் நெருக்கடிகளும் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய கவலை இல்லை. திருமண சுபகாரிய விஷயங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். உத்தியோக பணி பதவி விஷயங்களில் அதிர்ஷ்ட உயர்வு சம்பவங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எது சம்பந்த வழக்குகளாலோ சற்றே மன நிம்மதி குறைபாடுகளோடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மாதம் வெள்ளி செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் எதிர்பாராத விசேஷ மேன்மைகள் காத்திருக்கின்றன.
முடிவே கிடைக்காத சில பல முக்கிய விஷயங்களில் ஆச்சரியப்படும்படியான வெற்றியும் பொன்பொருள் சேர்க்கையும் எதிர்கால உயர்வுக்கான நிரந்தர பாதையும் உண்டாகும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். ஒரு சில காரியங்களில் இழப்புகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு குறையாமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இது போன்ற காலங்களில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் காக வாகனத்தாலையும் சூரிய பகவானையும் கை தொழுது வழிபட வேண்டும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னியா ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணியஸ்தாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குறிப்பாக பிள்ளைகள் வழியிலும் பிரச்சனைகள் வரலாம். பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரலாம். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாது. சகோதர வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தொழிலை மாற்றுவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாளர்களின் அனுசரிப்பு குறையலாம். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். பணிபுரியும் இடத்தில் உங்களையும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வதாக சொல்வார்கள். தொழில் நடத்துபவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். நடத்தும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். பெற்றோரின் ஆதரவு பெருமை சேர்க்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீர்கள். கட்டிய வீட்டை பொழுது பார்க்கும் யோகம் உண்டு. மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எதையும் சிந்திக்காமல் செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் மகிழ்ச்சி தரும். பொதுவாக இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரும். பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த மகர ராசி விவசாயிகளுக்கு இதுவரை அடைந்த அனைத்து விரயம் நஷ்டங்களில் இருந்து விடுபடப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு அபரிமிதமான பணப்புழக்கம் ஏற்பட போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு ஆச்சரியப்படுகின்ற புதிய பெரிய பதவி ஒன்று கட்சி மேலிட ரீதியாக காத்திருக்கின்றது. உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி, மகம் ஆயில்யம், புனர்பூசம் மூலம், உத்திரட்டாதி உத்திராடம், அஸ்வினி, சதயம், ரோகிணி, திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 18, 20, 21, 23, 24, 25, 29, 30 மற்றும் செப்டம்பர் மாதம் 1, 3, 4, 6, 7, 9, 11, 13, 16. இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகுகால வேளையில் ஸ்ரீ பத்ரகாளியையும் கால பைரவரையும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.